Hello friends, welcome back to our channel, Simply Aari. நம்ம ஆன்லைன் ட்ரேசிங் அண்ட் ஸ்கெச்சிங் கிளாஸோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் 16 ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தனால இந்த வாட்டி ஈவினிங் பேட்சும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் 10:30 to 12:30 ஒரு செஷன் இருக்கும், அண்ட் ஈவினிங் 6:30 to 8:30 இன்னொரு செஷன் இருக்கும். மார்னிங் செஷன் வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஈவினிங் வேணுங்கிறவங்க அந்த செஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான இன்ஸ்டா ட்ரெண்டிங் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் பேர்ல் அண்ட் சில்வர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் இன்றைக்கி பண்ணுற டிசைன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிற மெட்டீரியல் வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல். இதில் எல்போ லென்த் ஸ்லீவ்க்கான மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு 18 inch ரவுண்ட் ஃப்ரேமில் இந்த கிளாத்தை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க 1 rupee ஆரி ஒர்க் டிசைன் அப்படின்னு. இந்த 1 rupee காயின் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த டிசைனில் ஒரு சின்ன பார்ட் மேக் பண்ண போகிறேன். ஸோ அந்த பார்ட் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட இந்த பார்டர் லைனில் ஒரு சின்ன ஸ்கேலப் டிசைன் போட போகிறோம். அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நான் இந்த சின்ன 1 rupee காயின் வச்சு போடுறேன். நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற ஒரு காமனான மெட்டீரியல் இது. ஸோ ஈஸியாக நீங்கள் எல்லோரும் இதே சைஸில் இதே மாதிரி ஸ்கேலப் டிசைன் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ரா பண்ணுற ஸ்கேலப் எல்லாமே கொஞ்சம் ஈவனாக வர்றதுக்காக காயினில் நீங்கள் ஏதாவது ஒரு மார்க் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த காயினில் ரெண்டு சைட்லேயும் சின்ன ஃப்ளவர் இருக்குது, அதை வந்து மார்க்காக வச்சுட்டு ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்க் பண்ணால் தான் அடுத்தடுத்து நீங்கள் போடுற எல்லா இந்த ஹாஃப் சர்க்கிள் ஷேப்புமே ஈவனான சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்லீவோட பார்டர் லைன்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும் இந்த டிசைன். இந்த ஸ்கேலப் டிசைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்லீவோட பார்டர் லைனில் நம்ம ஸ்கேலப் ஷேப் ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது A1 மம்தா ப்ராண்டில் சில்வர் கலர் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். அடுத்தது ஸ்டிச் பண்ணுறதுக்கு துளு ப்ராண்டில் நம்பர் 13 நீடில் யூஸ் பண்ணுறேன். நம்ம ட்ரா பண்ணியிருக்க இந்த ஸ்கேலப் ஷேப்பில் வந்து சில்வர் சரி யூஸ் பண்ணி நான் செயின் ஸ்டிச் போட போகிறேன். இந்த கார்னர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கிறேன். இப்போ இந்த கர்வ்லேருந்து அடுத்த கர்வ் கனெக்ட் பண்ணும்போது நல்ல ஒரு நீட்டான ஷார்ப்னஸ் கொடுத்து சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணோன்னா நம்ம ட்ரா பண்ண அந்த ஸ்கேலப்போட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணும் போது கிடைக்கும். இதே மாதிரி இந்த ஸ்கேலப் ஷேப்பில் ஃபுல்லாக ரெண்டு லைன் சரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்லீவோட பார்டரில் சரி த்ரெட் யூஸ் பண்ணி ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம். அடுத்தது சில்வர் கலர் 2 mm ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இந்த பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் ஷேடில் இருக்கிற நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். நம்ம போட்டிருக்க இந்த செயின் ஸ்டிச் பக்கத்துலேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து சுகர் பீடை விட ஒரு சைஸ் பெருசாக இருக்கிற பீட். ஸோ நம்ம ஒவ்வொரு பீடாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கேலப்பில் ஸ்டிச் பண்ணும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு ஒரு பீடாக வச்சு பொறுமையாக நம்ம போட்டிருக்கிற இந்த செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 mm சில்வர் ரவுண்ட் பீட் இப்போ நம்ம ஒரு லைன் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது கட் பீட் எடுத்திருக்கேன், அதுவும் சில்வர் ஷேடில் இருக்கிறது தான். இந்த ரவுண்ட் பீட் பக்கத்தில் கட் பீட் ஒரு லைன் வச்சு நான் இப்போ ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இந்த பீட் லைன் பக்கத்தில் இருந்தால் நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற கட் பீட். ஸோ இந்த கட் பீடை நம்ம சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நான் வந்து 2 கட் பீட் வச்சுக்கிறேன். டேர்ன் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு 2 பீடு வைக்கும் போது ஷேப் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த இடத்துல 1 பீட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த சில்வர் பீட் பக்கத்துலேயே ஒரு லைன் வந்து இந்த கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். கட் பீட் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு லைன் வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது இந்த கர்வ் ஷேப்பை வந்து நான் ஒரு சின்ன ஐ ஷேப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்காக ஒவ்வொரு கர்வ் மேலேயும் ஒரு இன்வெர்டட் கர்வ் லைன் இந்த மாதிரி சின்னதாக ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது நான் ட்ரா பண்ண லைன் மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி கட் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நான் வந்து 2 கட் பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற ஷேப் மாறாமல் இந்த ஸ்டிச் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த கர்வ் வந்து எண்டானதும் இந்த இடத்துல சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு அடுத்த கர்வ் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற எல்லா லைன்ஸ்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கட் பீட் வச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது இந்த ஐ ஷேப்புக்குள்ளே நான் வந்து ஃபில்லிங் பண்ண போகிறேன். அதுக்காக 1/2 white color sugar beadும் கொஞ்சம் பேர்ல் பீடும் எடுத்திருக்கேன்.
இந்த ஐ ஷேப்போட சைட்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். நார்மல் மிஷின் த்ரெட் தான் எடுக்கிறேன். கட் பீட் பக்கத்தில் ரெண்டு ரெண்டு ஹாஃப் ஹைட் சுகர் பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஐ ஷேப்புக்குள்ளே இன்னொரு ஐ பேட்டர்ன் ஃபார்ம் ஆன மாதிரி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். ரெண்டு பீட் வச்சு கரெக்டாக டேர்ன் பண்ண முடியலனா ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணுங்கள். அப்போ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ சுகர் பீட் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட் அப்படியே கண்டினியூ பண்ணி சென்டருக்கு கொண்டு வரேன். இப்போ சென்டரில் இருக்கிற கேப்பில் வந்து இந்த பேர்ல் பீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். சென்டரில் நம்ம ஒரு மூணு பேர்ல் ரவுண்ட் பீட் வச்சாலே போதும், கரெக்டாக அந்த ஸ்பேஸ் வந்து கவர் ஆகிடும். இப்போ இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற மற்ற ஐ ஷேப்புக்குள்ளேயும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லீவோட பார்டர் ஒர்க் இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக்லேயும் பேக் நெக்லேயும் நீங்கள் இந்த பார்டர் ஒர்க்கே பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். அடுத்தது ஸ்லீவில் ரிமைனிங் இருக்கிற இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரைப்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட்லேருந்து கீழே பார்டர் ஏரியா வரைக்கும் நம்ம மார்க் பண்ண சென்டர் பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைன்லேருந்து 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு அடுத்த லைனுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த ஸ்பேஸ் கொடுக்குறது வந்து உங்களோட இஷ்டம் தான். நான் ஃபுல்லாக டிசைன் பண்ணுறத பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸை நீங்கள் ஜாஸ்தி பண்ணனா பண்ணிக்கலாம், ஒரு கம்மி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் 1.5 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்து நான் இந்த ஸ்லீவில் ஃபுல்லாக லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி 1.5 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்து நான் ஃபுல் லைன்ஸும் மார்க் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்தது நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லைனில் வந்து ஒரு லென்த்தி புட்டா ஒர்க் நான் பண்ண போகிறேன். அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த புட்டாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டா ஒர்க்குக்கு கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். பார்டரில் யூஸ் பண்ணியிருந்த 3mm ப்ரௌன் பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். அண்ட் சேம் பார்டரில் யூஸ் பண்ணியிருந்த கட் பீட் எடுத்திருக்கேன். சில்வர் கலரில் உள்ளது. நான் மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் ஸ்டோன் லோட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கிளிப் ஸ்டோன் வந்து நீங்கள் கரெக்டாக டைட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் மூவ் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் லூஸாக ஸ்டிச் பண்ணிட்டிங்கனாலும் மூவ் ஆகிட்டே வரும், அது நல்லா இருக்காது, ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ கிளிப் ஸ்டோன் பக்கத்தில் நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அடுத்தது நீடலில் 3 கட் பீட் 1 பேர்ல் பீட் இந்த ஆர்டரில் லோட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த இடத்துல நம்ம 2 கட் பீடாக வைக்கிறத விட இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் சின்னதாக ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகும். அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் ஒரு ஒரு பீடாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து இதில் 3 லேயர் கொடுக்குறேன். நீங்கள் 2 லேயர் போதும்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு 4 லேயர் கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நீடலில் 2 கட் பீட் 1 பேர்ல் பீட் இந்த ஆர்டரில் லோட் பண்ணியிருக்கேன். கிளிப் ஸ்டோன் பக்கத்துலேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். 2 கட் பீடும் 1 பேர்ல் பீடும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் போடுறேன். நீங்கள் நார்மல் நாட் போட்டாலும் ஓகே, ஒரு இந்த மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். ரைட் சைடு ஸ்டிச் பண்ண மாதிரியே லெஃப்ட் சைட்லேயும் 2 கட் பீட் அண்ட் 1 பேர்ல் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த சைடு வந்து நார்மல் என் நாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் நார்மலாகவும் அப்படி என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம், ஒரு சிங்கிள் பீட் மெத்தட்லேயும் லாக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த பேர்ல் பீடுக்கு பக்கத்துலேருந்து த்ரெட் எடுத்து அடுத்த 2 சைட் ஸ்லாண்டிங் லைன் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மெத்தட் தான். ஸ்டிச்சஸில் வந்து எந்த வேரியேஷனும் கிடையாது. ஜஸ்ட் த்ரெட்டு மட்டும் நம்ம பேர்ல் பீட் பக்கத்துலேருந்து எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் லேயருக்கு நம்ம கிளிப் ஸ்டோன் பக்கத்துலேருந்து எடுத்துருந்தோம். அடுத்தடுத்த லேயர்ஸ் வரும்போது பேர்ல் பீட் பக்கத்துலேருந்து த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ கிளிப் ஸ்டோனுக்கு கீழே நம்ம பீட் ஒர்க் பண்ண மாதிரியே அதுக்கு மேலேயும் இதே செட் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த புட்டா முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த கிளிப் ஸ்டோனுக்கு மேலேயும் பீட் ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒரு புட்டா. இதே மாதிரி நான் எந்தெந்த இடத்துலலாம் புட்டாஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துலலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்லேயும் ஸ்லீவ் கனெக்ட் பண்ணுற அந்த ஏரியாலையும் புட்டா ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது நடுவில் இருக்கிற அந்த லைனில் நம்ம ஒரு சின்ன பீட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக சில்வர் கலர் கட் பீட் எடுத்திருக்கேன். நம்ம இந்த புட்டாலில் யூஸ் பண்ணியிருந்த அதே கட் பீட் அண்ட் சில்வர் கலர் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் சரி த்ரெட்டை இந்த பேர்ல் பீடுக்கு கீழேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இந்த நீடலில் நான் கட் பீட் லோட் பண்ணிக்கிறேன். நீடல் வந்து துல்லு பிராண்டில் நம்பர் 24 யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த லூப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கட் பீட் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 நார்மல் செயின் ஸ்டிச் போடுறேன். அடுத்த லூப்பில் அடுத்த கட் பீட் லோட் பண்ணிக்கிறேன். 2 செயின் ஸ்டிச் அண்ட் 1 கட் பீட் இந்த ஆர்டரில் தான் நான் லைன் ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்லீவ் ஒர்க் இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஸ்லீவில் நம்ம என்ன பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கோமோ
இதே இந்த ஸ்கேலப் ஒர்க் தான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்லேயும் வரும், பேக் நெக்லேயும் வரும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ப்ளவுஸ் டிசைன். அதே நேரத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வியர் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.